இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால், ஓட்ஸ் தோசை. ஓட்ஸ் முக்கால் கப் அளவுக்கு எடுத்து அதை நல்லா வறுத்துக்கணும், வாசனை வர அளவுக்கு. அது வறுத்தோன்னே அது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் நம்ம வந்து ஒரு கால் கப்பு ரவை, அரை கப்பு அரிசி மாவு, இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு, இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஓட்ஸையும் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கிட்டேன், அதையும் அதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், இல்லைனா அங்கங்கே கட்டி ஆகிடும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி மிளகு சீரக தூள் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் முழுசாகவும் மிளகு சீரகம் போட்டுக்கலாம். மிளகு ஒரு பங்குனா, சீரகம் ரெண்டு பங்குனா அரைச்சி தூளாக வச்சுருப்பேன். அதை போட்டுக்கிட்டு தண்ணி ஒரு 2.5 கப் அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் வந்து வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயத்தை ஒன்று போட்டிருக்கேன். பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸாக உள்ளது போட்டு எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் நமக்கு தோசை நல்லா வரும். ரொம்ப தண்ணி ஆகிட்டுனா கொலக்கொலன் ஆகிடும், ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தோசை மொத்தமாக ஆகிடும். அதனால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வச்சு நீங்கள் சுட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பாக தோசை ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நான் ஆஃபர் பண்ண சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.